ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொரோனா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்றைக்கி மட்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 17 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொரோனா வந்து பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதில் 12 பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 5 பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இதை தொடர்ந்து இந்த மாதிரி கொரோனா கேசஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு, தொற்று வந்து உறுதியாகிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ந்து வந்துட்டு காலேஜஸ் வந்து லீவ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலேஜஸ் மட்டும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் லீவ் விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் தான் கொரோனா தொற்று வந்து ஒரு அதிகபட்சமாக பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி ரீசெண்டாக வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்துட்டு 40 பேர்த்துக்கு வந்துட்டு கொரோனா தொற்று வந்து சென்னையில் உறுதியாயிருக்கு. இதை தொடர்ந்து இது மாதிரி இன்னும் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா லாக்டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரியான லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு சில தளர்வுகளுடன் வந்து லாக்டவுன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றமும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்துட்டு லீவ் விடுறதுக்காக பரிந்துரை பண்ணியிருக்காங்க.